அடுத்தது question number 4, exercise 3.3. You are given errors and averages and trigonometric ratio எல்லாமே எடுத்து எழுதிருக்கோம். இந்த quadrant வந்து நமக்கு தெரியும், எல்லாமே பாசிட்டிவ், ஆல் பாசிட்டிவ், சைன் மட்டும் பாசிட்டிவ், டான் மட்டும் பாசிட்டிவ், காஸ் மட்டும் பாசிட்டிவ். ஸோ ஆல் சில்வர், 3 கஸ்ட். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இந்த ரேட்டை எழுதிடலாம். ஸோ 180 பிளஸ் தீட்டா எங்கே வரும், இந்த இடத்துக்கு வரும் இல்லையா. அப்போ இது வந்து காஸ் தீட்டா. இந்த 180 அப்படின்னு வர்றப்போல மாறாது, 180 360 இது வர்றப்போ நமக்கு நோ சேஞ்ச், ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ அப்படியே தான் இருக்கும், சைனா சைனு, காஸ்னா காஸ், அந்த மாதிரி இருக்கும். பட் 90 டிகிரி தென் 270 டிகிரி இது வந்தால் நமக்கு அந்த ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது 180 வருதா அப்படியே அடிக்கிறோம், 90 வருதா சைன் என்ன ஆயிரும், காஸ் ஆயிரும். தென் இது வந்து காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா, ஏன்னா காஸ் தீட்டா வந்து ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், ஈவன்னா இரட்டை சார்பு. ஸோ இரட்டை சார்பு அப்படிங்கிறப்போ காஸ்ல மைனஸ் வந்தால் என்ன ஆயிரும், பிளஸ்ன்னு ஆயிரும். பட் சைனும் டேனும் ஒற்றை சார்பு, ஸோ ஒற்றை சார்பு ஆர் ஃபங்க்ஷன், ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து இருக்கும், இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன், இது வந்து ஆர் ஃபங்க்ஷன். இதில் மைனஸ் வந்ததுன்னா அது என்ன ஆயிரும், பிளஸ் அப்படின்னு மாறிடும். ஆனால் இதில் மைனஸ் வந்தால் அந்த மைனஸ் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். அப்போ ஆக்சுவலி 270 சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ சைன் என்ன ஆயிரும், காஸ் அப்படின்னு சொல்லி மாறும். தென் இங்கே டேன் வந்து என்ன சொல்லிடுற, ஆர் ஃபங்க்ஷன், ஆர் ஃபங்க்ஷன் மைனஸ் வந்து வரும். அப்போ இந்த பிளஸ் காசுக்கு மட்டும் பிளஸ் போட்டுரு, சைனும் டேனும் வந்தால் கண்டிப்பாக வந்து மைனஸ் வரும். தென் கொசிக்கல் இங்கே 360 நோ சேஞ்ச் அப்படியே இருக்கிறார். ஸோ இங்கே வந்து கொசிக்கல் சீட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து சைன் வந்து பார்க்கணும், இது தேர்ட் குவாட்ரன்ட், அதனால் என்ன ஆகும், ப்ளஸ்ஸு. தென் இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்ல எப்போவுமே ப்ளஸ்ஸு, இது நம்ம ப்ளஸ் சொல்லிட்டோம். இந்த இடத்துல 270 பிளஸ் தீட்டா அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக 270 பிளஸ் தீட்டானா இந்த இடத்துல வரும். பட் இந்த இடத்துல சைன் வந்து நமக்கு நெகட்டிவ், ஸோ இதுக்கு வந்து மைனஸ் போட்டுட்டோம். இது 360 பிளஸ் தீட்டானா இது கன்சிடர் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், அப்போ இது வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த வேல்யூ எல்லாமே எடுத்து நம்ம இப்போ எல்எஸ்எஸ்ல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த காஸ்க்கு மேலே காஸ் தீட்டா, தென் நெக்ஸ்ட் ஒன் காஸ் தீட்டா, தென் காஸ் தீட்டா, தென் டிவைடட் பை மைனஸ் காஸ் தீட்டா, தென் மைனஸ் டான் தீட்டா, தென் கொசிகன் தீட்டா. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். அப்போ எல்லாமே நமக்கு ப்ளஸ் தான். ஸோ காஸ் தீட்டா இங்கே காஸ் தீட்டா, தென் காஸ் தீட்டா பை இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ காஸ் தீட்டா, டான் தீட்டா எப்படி இருக்கலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, கொசிகன் தீட்டா பை 1 பை சைன் தீட்டா. ஸோ இது இது டான்ஸ் ஆயிடு, இது இது டான்ஸ் ஆயிடு. ஸோ த ஆன்சர் ஃபார் தி காஸ் தீட்டா இந்த இடத்துல என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆரம்பிச்சு. ஸோ எல்எஸ்எஸ்ல ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் முடியும். ஸோ கமிங் டு த சிக்ஸ்த் கொஸ்டின், ஸோ தட் திஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இது வந்து டிகிரியாக மாற்றணும், நம்ம இது ரேடியன் மெத்தட் இருக்கு, ரேடியன் மெத்தடில் டிகிரியாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 180 டிகிரி பை 5 நமக்கு அது தெரியும். டிகிரியாக மாற்றணும்னா 180 மேலே வரும், ரேடியனாக மாற்றணும்னா இந்த 5 வந்து மேலே வரும். தென் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 5 பை 9 இன்ட்டு 180 மறந்துச்சு அப்படின்னு வைங்க, இந்த 5 கேன்சல் ஆகிற மாதிரி 5 வந்து கீழே போட்டுருக்கு. எக்ஸாம் வந்து 5 மேலே வருமா 180 மேலே வருமா அப்படின்னு டவுட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இந்த 5 கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ இதை வந்து 180 மேலே போட்டு 5 வந்து கீழே போட்டுருக்கு. தென் சைன் ஸ்கொயர் 7 பை 18 இங்கே 180 பை 5. தென் சைன் ஸ்கொயர் 4 5 பை 9
then 180 by 5. The error on cancel, it is cancel, it is 10. So that you are writing 5 square 10. You are many edutha ellathay sollu edutha plus inge 5 square 20. So 5 square 20 then plus 5 square, this is cancel aagum inge 10. So 70 then 5 square. Hope you understand. This is 5 5 cancel aayitu inge plus 80 degree. இதுக்கப்புறம் நம்ம எதை எதை கம்பைன் பண்ணிக்கலாம், இங்க ஏதோ ரெண்டு அப்படியே இருக்குது. இதை வந்து நான் எப்படின்னா சைன் ஆஃப் 90 - 80 இருப்பேன் இல்லையா, 90 - 80 போனால் என்ன வரும், 10 வரும் இல்லையா. ஸோ இங்கே 4 square தென் சைன் ஆஃப் 90 - 70 அப்படின்னு இருக்கலாம். இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுக்காக தான் நம்ம இதை வந்து மாற்றுறோம். இப்போ இந்த இடத்துல 4 square this you write as it is, then 5 square 80 degree. Sine of 90 - θ cos theta, yeah. So cos square 80 then cos square 70 then sine square 70 then sine square 80. வேற எது கம்பெனி cos square 80 sine square 80 ரெண்டையும் பக்கம் பக்கமா எடுத்து sine square 80 then cos square 80 then sin square 70 then cos square 70. So sin square theta plus cos square theta 1. So 1 plus 1 equal to 2. So equal to 1.